கள்ளக்குறிச்சியில் சுமார் 30 நிமிடம் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் வளாகத்திற்குள் மழைநீருடன் கழிவுநீர் புகுந்ததால் துர்நாற்றம் ஏற்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவும் அபாயம், பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், விவரம் என்ன, பதிவு பண்ணலாம். தீபிகா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே வெயிலின் தாக்கம் கடுமையாக மக்களை வாட்டி வந்தது. இதன் காரணமாக பகல் நேரங்களில் மக்கள் அதிக அளவு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலையில் இருந்தே கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் இன்று மதியம் வந்துட்டு அரை மணி நேரம் கனமழையாக கொட்டி தீர்த்தது. இந்த மழையின் காரணமாக கள்ளக்குறிச்சியில் உள்ள முக்கிய சாலையான கச்சிராபாளையம் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசின் முக்கிய அலுவலகங்கள் உள்ளது. இந்த சாலையில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியும் உள்ளது. இந்த நிலையில் இன்று பெய்த இந்த அரை மணி நேர மழையிலேயே கழிவு நீர்கள் வாய்க்காக்குள் புகுந்து வாய்க்காவில் அடைப்பு காரணமாக அது வந்துட்டு கழிவு நீருடன் கலந்து மழை நீருடன் கலந்து அது வந்து துர்நாற்றத்துடன் பள்ளிக்குள் புகுந்தது. இதன் காரணமாக பள்ளி வளாகத்தில் கழிவு நீருடன் மழை நீர் கலந்ததால் சற்று துர்நாற்றம் ஏற்பட்டது. இதனால் பள்ளிக்கு வந்துட்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது. விடுமுறை விட்டவுடன் மாணவர்கள் பள்ளியின் வளாகத்திலேயே தண்ணீரில் தத்தளித்தவாறு சென்றனர். மேலும் அந்த வழியில் சாலையில் அதிக அளவு கழிவு நீருடன் மழைநீர் சென்றதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அதில் மிதந்து மாறு பயணித்தனர். மேலும் இந்த பகுதியில் கள்ளக்குறிச்சி மற்றும் கள்ளக்குறிச்சியில் உள்ள பல்வேறு பகுதிகள் வாய்க்கைகளில் ஏற்பட்டுள்ள அடைப்பை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வு செய்து அதனை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தீபிகா, எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.